கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையும் இரக்கமுள்ள தேவமே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, உன்னதமான தெய்வமே, உயர்ந்தவரே, மகத்துவம் உள்ள தெய்வமே, காற்றையும் கடலையும் அடக்கினவரே, அப்பா நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகத்துவம் உள்ளவர், உன்னதமான தேவன் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனிதரில் யாரும் கண்ணீராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா நீங்கள். ஆமா ராஜா, உம்முடைய நாமம் அதிசயம். ஆலோசனை கர்த்தர் அப்பா நீர், எங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறவர் அப்பா. பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதும் தெய்வ கிருபை அதிகம் அதிகமாக இந்த காலை வேளையில் இறங்கட்டும் சுவாமி. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் விசேஷமாக தடைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, மக்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி தடை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இந்த காலை வேளையில் நீர் உடைத்து போடும்படியாக, அதன் கிரியைகள் செயலற்று போகும்படியாக, ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி அவருடைய அந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் முழுவதுமாக இந்த நாளிலே இயேசுவே, உம்முடைய வல்லமையுள்ள உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே அவைகள் எல்லாம் அப்பா உடைக்கப்படணும். அதன் கட்டுகள் அறுபட்டு போக வேண்டும். பிசாசின் தந்திரங்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை மாற்றுகிறவர் அப்பா நீங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர், உம்முடைய பலத்தால் இடை கட்டுகிறவர். அமராஜ பக்தன் சொன்னது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் அப்பா ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக. தெய்வ சமாதானம் வேறு கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக சுவாமி. அப்பா பிதாவே, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் இந்த நேரத்திலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பலப்படுத்துவீராக சுவாமி. இதயத்திலே ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக அப்பா. அந்த இதயம் திறந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்வீராக அப்பா. நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். வார்த்தை எங்கே அப்பா, உம்முடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே அற்புதமும் அதிசயங்களும் நடக்கின்றன அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இயேசுவே அதை ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது அப்படியே பலிக்கிறது சுவாமி. அப்பா பிதாவே, இப்பொழுதும் கூட சுவாமி ராஜா, பக்தியோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் அற்புதமான உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் அற்புதங்களை செய்வீராக. ராமராஜா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் நமது சமுதாயம் சொந்த பந்தங்கள் வெறுத்து ஒதுக்கி விடுவார்களோ என்கிற பயம் நீங்கி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ராமராஜா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, சொந்த பந்தங்கள் நம்மை வெறுத்து விடுவார்களோ என்கிற ஒரு பயத்தை கொடுக்கிற இந்த பிசாசின் கிரியைகளையும் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன் அப்பா. எஸ் டாடி, உலகத்தை உண்டாக்கி உருவாக்கினவர் நீங்கள் சுவாமி. உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன, அதிசயங்கள் நடக்கின்றன. ஆமாம் ராஜா, தரித்திரங்கள் மாறுகின்றன, வியாதிகள் மறைந்து போகின்றன, பலவீனர்கள் பலவான்களாய் மாறுகிறார்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா. அது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்பா. ஆனால் பிசாசானவன் தந்திரமாக அவன் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பயத்தை காண்பித்து அப்பா உம்மை நெருங்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா தடையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் அப்பா அவைகளை எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். இரண்டாவதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் கிடைக்கும், ஆனால் இதனால் கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற பயம் இப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலிருந்து நீக்கப்படட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா, அதிலிருந்து நீங்கி ரட்சிக்கப்படவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமோ அல்லது மரித்தால் கல்லறை கிடைக்குமோ என்கிற பயம் நீங்கி அவர்கள் ரட்சிக்கப்படவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நான் படித்தவன், நான் உயர்ந்த ஜாதிக்காரன், என் குலம் கோத்திரம் பாரம்பரியம் உடையது, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என் கௌரவம் என்னவாவது என்கிற பெருமை. புத்தர் இயேசு காந்தி போல இயேசுவும் ஒரு தெய்வம்தான், எல்லாமே தெய்வங்கள் தான், இயேசுவும் என் பட்டியலில் இருக்கிறார்,
வீட்டில் போட்டோவில் இருக்கிறார் என்கிற அறியாமை என்கிற இந்த தடையும் நீங்களும் சுவாமி. உம்மை சரியாய் அறிந்து கொள்ள உங்களுடைய பிள்ளையுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராகப்பா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவே. ஆமாம் ராஜா, ஆமாப்பா, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நீர் இப்பொழுது விரும்புகிறீரப்பா. அந்த அற்புதத்தின் கரம் எப்பொழுதும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இதயத்தையும் தொடட்டும் சுவாமி. ரட்சிக்கப்பட்டவர்கள் சரியான முறையில் சுவிசேஷம் அறிவிக்காததால் மற்றும் அவர்கள் வரும்போது நகையை கலட்டு தாலியை கலட்டு வெள்ளைச்சேலை மட்டுமே அணிய வேண்டும் என்று பயமுறுத்துவதால் ஏற்படக்கூடிய தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ஊர்கட்டுப்பாடுகள், பஞ்சாயத்து மிரட்டல்கள், கட்டாய கோவில் வரி, வேலை கிடையாது போன்ற மிரட்டல்கள் என்கிற தடையும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபைக்குள் மக்கள் எதிர்பார்த்து வந்த அற்புதங்கள் கிடைக்காததால், வியாதி சுகம் ஆகாததால், மனச்சோர்வு ஏற்பட்டு கிறிஸ்தவத்தின் மீது அதிருப்தி ஏற்பட்டு ரட்சிக்கப்படாமல் போகிற இந்த தடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா தடைகளுக்கும் பிற்பாடு ஒரு அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறதுப்பா. அம்மராஜ், அந்த அசுத்த ஆவிகளை நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம். வருகிற மக்களுக்கு, இயேசுவை நம்பி வருகிற ஒவ்வொரு மக்களும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மக்கள் இயேசுவை தேடி சபைக்குள் வந்தால் இங்கேயும் ஜாதி வேறுபாடுகள், நான் உயர்ந்த ஜாதி, நீ தெளிந்த தாழ்ந்த ஜாதி என்கிற துவேஷங்களால் மக்கள் வெறுப்படைந்து செல்லுகிற அந்த தடையும் நீங்க வேண்டுமா? ரட்சிக்கப்பட்டேன் என்கிறவர்கள் சாட்சியாய் வாழாமல் பாவத்தை செய்து விழுந்து போவதால் மக்கள் பார்த்து சபைக்கு போகிறவர்கள் எல்லாமே இப்படித்தான் என்று கேவலமாக பேசி இயேசுவிடம் வராத தடைகளும் இப்பொழுதும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட தடைகள் விலகி மக்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர அப்பா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர், சத்துருவானவன் கொண்டு வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீர் அதை நீக்குகிற தெய்வனாயிருக்கிறீங்க. இப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வமே, இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீர்கள். ஆமாம் ராஜா, தடைகள் இப்பொழுது நீங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எஸ்டடி, அது எந்த தடைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் என்னென்ன தடைகள் இருந்தாலும் சரி, வீடு கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, நசிரனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, இயேசுவே, வேலை கிடைக்க முடியாதபடி இயேசுவே இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நான் நீக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வேலைகள் கிடைக்க நீர் உதவி செய்வீராகப்பா. ஆமாம் ராஜா, எஸ்டடி, படித்திருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், ஆனாலும் அதற்கு ஏற்ற வேலை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு நிற்கிற அப்பா, வருத்தப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் சேவிக்கிறேன் சுவாமி. என் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லையே. யூதராஜ சிங்கமே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அப்பா பிதாவே, கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, உம்முடைய சத்தியத்தின் ஆழங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கற்றுக் கொடுப்பீராகப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ கிருபை இந்த நேரத்திலும் உண்டாகட்டும். ஜபங்களை கேட்கிறவர் அதற்கேற்ற பதிலை தருகிறவர் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ அந்த தடை கற்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. எவ்வளோ பெரிய தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் அப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பே செல்கிறார் என்கிற வார்த்தையின்படி இந்த நாள் முதலாய், இந்த நிமிஷம் முதலாய், இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கி போவதாக. எஸ்டர், திருமண தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, வாழ்விய பிள்ளைகளை சுவே, தங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை நீர் கொடுப்பீராக சுவாமி. அதற்கேற்ற அத்தனை தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சத்தத்தை கேட்கிற பொழுதே அவைகள் நீங்கி போவதாக. அமராஜா, துரிதமாய் அப்பா பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடக்க நீரே உதவி செய்வீராக என்று சொல்லியும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்தெந்த வழியில் தடையாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் அப்பா தடைகள் எல்லாம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. நசரினா இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே முற்றிலுமாக தடைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. தடைகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பாள்களை முறித்து வங்கள கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவர் நீங்கப்பா.
அமராஜா செங்கடலே தடையாக வந்தாலும் செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் மத்தியில் நடக்க செய்த அற்புதங்களை காண்பிக்கிறவர் நீங்க சுவாமி. மனாந்திரத்திலே வழியே இல்லை என்று சொன்னாலும் வழியை உருவாக்குகிற என் தேவன் அமராஜா இயேசுவே, வானத்து தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்து போஷிக்கிறவர் அப்பா நீ, கீழ்காட்டை வீச பண்ணி காடைகளை கொடுக்கிறவர் அம்மா நீ. இயேசுவே உம்முடைய வல்லமைகள் பெரியதுப்பா, உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி ஜபிக்கிற என்னோடு கூட பங்கெடுத்து அப்பா அந்த ஜபத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தடைகளும் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமா ராஜா, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அற்புதங்களை பெற்றார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறபடி இப்பொழுதும் யாரெல்லாம் இயேசுவே இந்த வார்த்தை இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மறைந்து போகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால் நம்முடைய பிள்ளைகள் அப்பா பலப்படுவார்களாக. சிலுவையில் நீரேற்றுக்கொண்ட இயேசுவே அந்த ஐந்து காயங்களிலிருந்து வரக்கூடிய அப்பா அந்த வல்லமை ஆற்றல் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேலே வெளிப்படட்டும். அதன் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய இயேசுவே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களும் சாபங்களும் கழுவப்பட்டு அவர்கள் பரிசுத்தமானாக்கப்பட்டு நீதிமானோடு கூட நின்று அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாமராஜா தடைகள் நீங்கி ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டிற்குள்ளாக நுழையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா செல்வம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டர் ரெண்டு மீன் ஐந்து அப்பங்கள் 5000 பேருக்கு கொடுத்த என் தேவன் பெருக்கத்தை செய்தவரப்பா நீங்க. அமராஜா பெருக்கங்களை விரும்புகிறவர். இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே பெருக்கம் உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்கிறீர். உடைய பிள்ளைகள் என்ன விண்ணப்பங்களை ஏறெடுத்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுதே அந்த ஜெபத்திற்கு பதிலையும் நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா இயேசுவே இந்த ஜெபத்தில் ஐக்கியம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நித்தமும் இந்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உடைய பிள்ளைகளை நீர் இன்னும் பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவீராகப்பா. அமராஜா இயேசுவே நீர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர், பதில் கொடுக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் சுவாமி. அமராஜா இயேசுவே மனிதன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களை உயர்ந்த இடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய உண்மையுள்ள தகப்பன் உள்ளம் கொண்டவர் நீர் மாத்திரமே சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையிலும் நீர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.